வணக்கம் மிஸ்டர் ஜெயின். இன்றைய மாலை செய்திகள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களுக்கு தேவைக்கு ஏற்ப படிப்படியாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் இன்று முதல் வகுப்புகள் தொடக்கம். அவசர காலங்களில் பெண்கள் உடனடியாக புகார் அளிக்க புதிய செல்போன் செயலி அறிமுகம். தமிழகத்தில் 97.05% அளவுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஐ பெரியசாமி தகவல். தேர்தலுக்கு உரிய முக்கியத்துவத்துடன் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நடத்தி முடிக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. இலவச திட்டங்கள் நிறுத்தாவிட்டால் நிதிநிலை சீர்குலையும் என பிரதமர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் உயரதிகாரிகள் கருத்து. உக்ரைன் தலைநகரில் 410 பொதுமக்களின் உடல்கள் கண்டுபிடிப்பு. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி, பாகிஸ்தானில் அரசியல் குழப்பம், எல்லாம் குறித்து பிரதமர் மோடியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று ஆலோசனை. இன்று லக்னோ அணி ஹைதராபாத் அணியுடன் மோதல். தேசிய சீனியர் கூடை பந்து தமிழக அணிக்கு 2வது வெற்றி. நன்றி. இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜெயுடன். மாற்றம் சாத்தியமே.